ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வெல்கம் டு ஆமுதல் அக்கவரை சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் கர்ப்ப காலத்தில் நம்ம உடலில் நிறைய ஹார்மோன் மாற்றங்கள் தோன்ற ஆரம்பிக்குங்க ஆனால் இந்த மாற்றங்களால் உங்கள் சர்மமும் மழகும் கெட்டு போகுது அப்படின்னு நம்ம ரொம்ப கவலையாக இருப்போம் எல்லாருக்குமே இந்த கவலை இருக்கும் இல்லையா கர்ப்ப காலத்துலேயே இயற்கையாக நமக்கு பொலிவும் அழகும் கூடும் அப்படின்ட்டு தான் நம்ம பெரியவங்க சொல்லுவாங்க ஆனால் அது உண்மை தான் அந்த அழகையும் பொலிவையும் கர்ப்ப காலத்தில் தக்க வைக்கிறதுக்கு நம்ம கையில் தாங்க இருக்குது நம்ம சில டிப்ஸை ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா நம்மளோட அழகை அப்படியே தக்க வச்சுக்க முடியும் குழந்தை பிறந்ததுக்கப்புறமா அப்புறமா நம்ம முன்னாடி என்ன அழகில் இருந்தோமோ அதே அழகில் நம்ம மெயின்டைன் பண்ண முடியும் அதுக்கான டிப்பை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் முதல் டிப் வந்து நிறைய தண்ணீர் குடிக்கணுங்க கர்ப்பகாலத்தில் ஒரு நாளில் நீங்கள் இரண்டு லிட்டர்லேருந்து மூணு லிட்டர் தண்ணியாவது குடிக்கணும் இப்படி நீங்கள் குடிக்கும்பொழுது உங்கள் உடலில் இருக்கிற அனைத்து நச்சுகளும் வெளியேற்றப்படும் அது மட்டும் இல்லாமல் உங்கள் உடலில் சரியான அளவு அம்மோனியா திரவத்தை பராமரிக்கவும் இந்த தண்ணீர் உதவும் ஸோ நீங்கள் நல்லா தண்ணி குடிங்க இரண்டாவது டிப் பார்த்தீங்கன்னா சரியான உணவுங்க கரெக்டான உணவை நீங்கள் சாப்பிடணும் கர்ப்ப காலத்தில் நீங்கள் சாப்பிட்ற ஒவ்வொரு உணவும் ஊட்டச்சத்து உள்ளதாகவும் ஆரோக்கியமாகவும் இருக்கிறது அவசியம் இந்த காலத்துக்கு இருப்ப உணவு அட்டவணையை தயாரித்து நீங்கள் அதை ஃபாலோ பண்ணி வாங்க உணவு அட்டவணை நம்ம ஏற்கனவே நம்ம சேனலில் போட்டிருக்கோம் பார்க்காதவங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் தரம் போய் பாருங்கள் ரொம்ப பயனுள்ள வீடியோ அது துரித உணவுகள் எல்லாம் சாப்பிடாம தவிர்த்துட்டு எளிதாக ஜீரணிக்க கூடிய சத்துள்ள பழங்கள் கீரை பச்சை காய்கறிகள் சிறுதானியங்கள் பருப்பு மற்றும் பீன்ஸ் வகைகள் முட்டை பால் மீன் இந்த மாதிரி சத்தான உணவுகளை சாப்பிட்றதுனால உங்க அழகு மட்டும் இல்லாம ஆரோக்கியமா உங்க கூடவே இருக்குங்க மூணாவது டிப் பார்த்தீங்கன்னா நல்ல தூக்கம் நிம்மதியான தரமான தூக்கம் வந்து ரொம்ப அவசியம் முதல் ட்ரைம் சோர்வு மயக்கம் வந்து கண்டிப்பாக எல்லாருக்கும் இருக்கும் அதனால் அந்த காலத்தில் உடலுக்கும் சரி மனத்துக்கும் சரி அதிகமான ஓய்வு அவசியங்க தரமான தூக்கத்துக்கு தேவைப்படும் சரியான பொஷனில் உங்களுக்கு வசதியாக இருக்கிற பொஷிஷனில் நீங்கள் தூங்கணும் அதே மாதிரியே வசதியான ஆடைகளை வந்து பயன்படுத்துங்க மொபைல் ஃபோனை பயன்படுத்துறதை தவிர்த்திடணும் இசை கேளுங்க நேர்மறையான எண்ணங்களை நீங்கள் கடைபிடிக்கிறது மூலயமா நிம்மதியான தூக்கம் வரும் அந்த நிம்மதியான தூக்கம் உங்களுக்கு அழகான சர்மத்தை கொடுக்கும் நாலாவது டிப் பார்த்தீங்கன்னா ஆரோக்கியமான எடைங்க அதாவது காலத்துல குறைந்தது பத்து கிலோல இருந்து பதினைந்து கிலோ போடுவோம் கர்ப்ப காலத்துல அதிகமான எடை அதிகரிக்கணும் அவசியம் கிடையாது ஆரோக்கியமான எடை உங்க குழந்தைக்கு தேவையான எடை அதிகரித்தாலே போதும் இதுக்கு நீங்க உங்க உணவு பழக்கங்களை மாற்றிக்கணும் நல்லா ஹெல்த்தியான உங்களுக்கும் குழந்தைக்கும் சத்துக்களை கொடுக்குற உணவுகளை மட்டும் சாப்பிட்டு அதிகமாக வெயிட் போடக்கூடிய உணவுகளை நீங்க தவிர்த்தாலே அது உங்களுக்கு ரொம்ப எடை போடாமல் பார்த்துக்கும் குழந்தையும் நல்லா வளர்ச்சியோடு நல்ல இடையோட இருக்கும் கர்ப்ப காலத்தில் ரெண்டு பேருக்கு சாப்பிட்ணும் மூணு பேருக்கு சாப்பிட்ணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் நிறையா சாப்பிட்டீங்க அப்படின்னா அது உங்கள் உடம்புல தேங்கி டெலிவரி ஆனதுக்கப்புறமும் குறைக்க முடியாத அப்படியே மெயின்டைன் ஆகிடும் நீங்கள் சாப்பிட்ற உணவுகளை கவனமாக இருங்க ஐந்தாவது டிப் பார்த்தீங்கன்னா உடற்பயிற்சி ரொம்ப ரொம்ப அவசியங்க இதை நீங்கள் செய்கிறது மூலயமா உங்கள் உடம்பை அழகாக வச்சுக்க முடியும் கர்ப்ப காலத்தில் உடற்பயிற்சி ரொம்ப முக்கியம் சரியான வழிகாட்டுதலோடு செய்கிறது ரொம்ப நல்லது தினமும் நடைப்பயிற்சி சின்ன சின்ன அசைவுகள் யோகாசனம் தியானம் போன்ற பயிற்சிகளை நீங்கள் செய்யும்போது உங்கள் அழகு மட்டும் இல்லாமல் உடல் மனம் அழகு இது ஏன்னா எல்லாத்தையுமே நீங்கள் பாதுகாக்க முடியும் மேலும் கர்ப்ப காலத்தில் வரும் மன அழுத்தத்தை கையாளவும் மனதை சமநிலையை வச்சுக்கவும் இந்த உடற்பயிற்சிகள் ரொம்ப உதவி செய்யுங்க ஆறாவது டிப் பார்த்திங்கன்னா சரும பராமரிப்பு சருமத்தை பராமரிக்கிறதுக்கு செயற்கை அல்லாத தாவரம் இல்லைன்னா மூலிகையை பயன்படுத்தி இயற்கையான முறையில் நீங்கள் சரும பராமரிப்பு சாதனங்களை பயன்படுத்தலாம் வீட்டிலேயே தயாரித்த அழகு சாதன பொடிகளும் சிறந்தது தான் கோடை காலமாக இருந்துச்சு அப்படின்னா சருமம் வறட்சி அடையாமல் அதை ரசாயனம் கலக்காத உங்கள் சருமத்துக்கு ஏற்ற ஆர்கானிக் சரும பொருட்களை வாங்கி பயன்படுத்துங்க தினமும் ரெண்டு வேளை குளிக்கிறது எண்ணெய் குளியல் மிகவும் சிறந்தது ஏழாவது டிப் பார்த்தீங்கன்னா மேக்கப்புங்க கர்ப்ப காலத்தில் மேக்கப் செய்யலாம் இது உங்கள் தன்னம்பிக்கையை உயர்த்தும் உங்களுக்கு சின்ன சின்ன அளவில் கிரீம் யூஸ் பண்ணுறது மூலமாக ரொம்ப மகிழ்ச்சியாகவும் நீங்கள் புத்துணர்ச்சியாகவும் உணர்வீங்க ஆனால் ரசாயனங்கள் கலக்காத பொருட்களை பயன்படுத்துறது மிகவும் சிறந்தது அகத்தின் அழகு முகத்தில் தெரியும் அப்படின்னு நம்ம முன்னோர்கள் சொல்லுவாங்க இல்லையா கர்ப்ப காலத்தில் உங்கள் உடலையும் மனதையும் ஆரோக்கியமாக வச்சுக்கிட்டாலே உங்களோட அழகு அப்படியே ரெட்டிப்பாயிடும் நீங்களும் மகிழ்ச்சியாக இருப்பீங்க கர்ப்பகால பொழிவாக உங்களால் உணர முடியுங்க அதேமாரி சில பேர் வந்து த்ரெட்டிங் பண்ணுவாங்க ஃபேஷியல் பண்ணுவாங்க எல்லாமே நீங்கள் பண்ணலாங்க ஸோ ஒன்றும் பிரச்சனை கிடையாது கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் நம்புகிறேன் இந்த டிப்ஸை பயன்படுத்தி நீங்கள் உங்கள் அழகை மெயின்டைன் பண்ண முடியும் அதே மாதிரியே இப்படியே நீங்கள் ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா குழந்தை பிறந்ததுக்கு அப்புறமா அதே அழகோடு பழைய புலிவோடு நீங்கள் இருப்பீங்க வேறு ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோட மீண்டும் சந்திக்கிறேன் ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா நம்மளுக்கு கமெண்ட் பண்ணுங்கள் உடனுக்குடன் ரிப்ளை பண்ணுறேன் பா பாய் தேங்க்யூ